குருதாவுக்கு மேலணியும் ஓவர் கோட் தொடங்கி பிரச்சார மேடையின் பின்னிருக்கும் பேனர், சமூக வலைதளங்களின் வளம் வரும் விளம்பரம் என எல்லாவற்றையும் பார்பி படத்தை மிஞ்சும் அளவுக்கு பிங்க் நிறமாக மாற்றி வைத்திருக்கிறார் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர் அஜித் பவார். அக்டோபரில் தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் மகாராஷ்டிராவில் அவர் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பிங்க் புரட்சி சமூக வலைதளங்களில் பேசுபொருளானதன் மூலம் ஒரு வகையில் வெற்றி கண்டிருக்கிறது. அஜித் பவாருக்கு இந்த ஐடியாவோடு சேர்த்து தேர்தல் வெற்றிக்கான வியூகத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு இளம் அரசியல் அனலிஸ்ட். எப்போதும் வெள்ளை நிற குருதாவில் காந்தியவாதியாக வலம் வரும் பிரசாந்த் கிஷோர் ஒரு ரகம் என்றால், அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சினிமா நடிகர்களை மிஞ்சும் அளவுக்கு கலர் கலராக சட்டை, ஃபேஷன் மாடல்களைப் போல ஆக்சசரிஸ், இளசுகளை இன்ஸ்பயர் செய்யும் ஹேர்ஸ்டைல் என மாடர்ன்டே அரசியல் அனலிஸ்டாக உருவெடுத்திருக்கிறார் நரேஷ் அரோரா. ஏற்கனவே ராஜஸ்தானில் அசோக் கெலாட், கர்நாடகாவில் டி கே சிவகுமார் என காங்கிரசுக்காக வேலை பார்த்த இவர்தான் அஜித் பவாரை பிங்காக மாற்றியிருக்கும் கிங் பின். மகாராஷ்டிராவில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகி இருக்கிறார் அஜித் பவார். களத்தில் இருந்து கட்சியை வளர்த்தவர் பிரிந்து போனதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் சரத்பவார். மகாராஷ்டிராவின் மூளை முடுக்குகள் வரை அஜித் பவார் இறங்கி வேலை செய்திருப்பதால் களத்தில் அவருக்கான ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எவ்வளவுதான் களத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட்டணிக்குள் அவருக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என்பது அவரது பேட்டிகள் மூலம் வெளியில் தெரிந்து விடுகிறது. மக்களவை தேர்தல் நேரத்தில் கூடுதல் தொகுதிகளுக்காக ஃபட்னாவிஸ் ஷிண்டேவுடன் மல்லுக்கட்டியவருக்கு 4 தொகுதிகளை மட்டுமே கை காட்டி அனுப்பியது மகாயுதி கூட்டணி. அதிலும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி கிட்டியதால் சோர்ந்து போனார் அஜித் பவார். மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைத்ததால் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்தார். ஆனால் இணையமைச்சர் பதவிதான் தருவோம் என பாஜக கைவிரித்ததால் அதையும் வாங்காமல் திரும்பி வந்தார். அடுத்தது சட்டப்பேரவை தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்டு டிமாண்ட் வைத்திருக்கிறார். இந்த முறை டிமாண்ட் கைகூடி வர கட்சிக்கும் தனக்கும் மவுசு வர வேண்டும் என நினைத்தவர் ஒரு அரசியல் அனலிஸ்டை பணிக்கு அமர்த்தி இருக்கிறார். அவர்தான் டிசைன் பாக்ஸ் எனும் நிறுவனத்தின் இணை நிறுவனர் நரேஷ் அரோரா. கடந்த ஜூலை மாதம் அஜித் பவாருடன் இணைந்தவர். ஒரே மாதத்தில் அவரை ஒட்டுமொத்தமாக மாற்றியிருக்கிறார். தற்போது மாநிலம் முழுவதும் இருக்கும் 288 தொகுதிகளிலும் பேரணி நடத்துவதில் மும்முரமாக இருக்கிறார் அஜித் பவார். அதுவும் இந்த பேரணிகளை ஹைபிரிட் மாடலிலும் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார். 2024-25 பட்ஜெட்டில் மகாயுதி அரசு கொண்டு வந்த திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதுதான் இந்த பேரணிகளின் நோக்கம். இது நரேஷ் அரோராவின் 90 திட்டத்தின் ஒரு பகுதி என கூறப்படுகிறது. இது போக பிராண்டிங் மற்றும் தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்திருக்கிறார் நரேஷ் அரோரா. ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே என சிவசேனாவின் இரு பிரிவுகளும் ஆரஞ்சு நிறத்தையும் பாஜக காவி நிறத்தையும் பற்றி பிடித்திருக்கின்றன. காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் இந்திய தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தை எங்கு போனாலும் விடுவதில்லை. இதனால் புதிதாக ஒரு நிறம் வேண்டும் என முடிவு செய்திருக்கிறார் அரோரா. அந்த நிறம் அஜித் பவாரை மென்மையான அதே நேரம் வலிமையான தலைவராக காட்ட வேண்டும். இதற்காக அவர் தேர்வு செய்ததுதான் பிங்க் நிறம். தேர்தல் பிரச்சாரத்தில் அபிஷியலாக களமிறங்கி இருக்கும் அஜித் பவார் இந்த பிங்க் நிறம் இல்லாமல் பார்க்கவே முடிவதில்லை. அந்த அளவுக்கு பிங்கோடு இரண்டர கலந்திருக்கிறார். ஆடை தொடங்கி கட்சி விளம்பரங்கள் வரை அனைத்தும் பிங்க் நிறத்தில் வர தொடங்கி இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் சோசியல் மீடியாக்களிலும் ஆக்டிவாக இருக்கிறார் அஜித் பவார். அவருடைய வீடியோக்கள் 8 மில்லியன் வியூஸ்களை கடந்து வெற்றி நடை போடுகின்றன. அஜித் பவாரின் இந்த திடீர் எழுச்சியால் மகாராஷ்டிரா அரசியல் களமே அதிர்ந்து போயிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் 70 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருக்கும் அஜித் பவார் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்யும் வரை ஓயமாட்டார் என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள்.